கழிந்து மாரி காலம் தொடங்கி மழை பொழிய தொடங்கிவிட்டால் எம்மில் பலருக்கும் மகிழ்ச்சிதான். மழையின் குளிர்ச்சியும் நிலத்தின் பசுமையும் நமது மனங்களை இலகுவாக்கி மகிழ்ச்சி அடைய செய்யும் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இந்த மழைக்காலத்தில் நோய் நொடிகளில் இருந்து நமது உடலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சில வழிமுறைகளையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவற்றில் முதன்மையானது உணவு தெரிவு. வெயில் காலத்தை விட மழைக்காலத்தில் உடலின் இயக்கத்திற்கு அதிக சக்தியும் ஆற்றலும் தேவைப்படும். எனவே அவற்றை ஈடு செய்யக்கூடிய வகையில் நமது உணவு தெரிவுகள் அமைய வேண்டும். விட்டமின் சி நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் மழையின் போது தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு உதவுகின்றன. நமது மழைக்கால உணவில் பூண்டு மற்றும் மஞ்சள் சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைப்பதும் சிறந்தது. பூண்டில் ஆன்டி ஆக்சிஜன்கள் அடங்கியுள்ளன. இது எமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. மஞ்சளில் குர்குமின் இருப்பதால் மஞ்சளானது ஒரு நல்ல ஆக்சிஜனேட்டியாகவும் தொழிற்படுகிறது. இஞ்சி, மிளகு, சீரகம், மிளகுத்தூள், துளசி மற்றும் வெந்தயம் ஆகியவற்றை தண்ணீரில் கொதிக்க வைப்பது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாக அவற்றை மாற்றுவதற்கு நிகரானது. ஆகவே மழைக்காலத்தில் இந்த மூலிகைகளை அவித்த தண்ணீரை நாங்கள் பருகலாம். இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று பாட்டி வைத்தியம் கூறுகிறது. பருப்பு, காய்கறி சூப் போன்ற மழைக்கால உணவுகள் உடல் வலிமையை அதிகரிக்கும். பருப்பு மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சூப்களை உட்கொள்வது அதிக சத்தானதும் கூட. இவற்றில் புரோட்டீன்கள் நிறைந்து காணப்படும். இவை உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கின்றன. சூடான சூப்கள் உடலை சூடாக்கும். இது ஒரு பருவகால உணவாகவும் கொள்ளப்படும். பருவகால நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு இத்தகைய பானங்கள் உதவி செய்யும். ஆறு சுவைகளில் இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு ஆகியவற்றை தவிர்த்து காரம், கசப்பு, துவர்ப்பு சுவையுள்ள உணவுகளை மழைக்காலத்தில் அதிகம் சேர்த்து கொள்ளலாம். மழைக்காலங்களில் எல்லா காய்கறிகளையும் உணவில் சேர்த்து கொள்ளலாம். சிலருக்கு தண்ணீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் ஒத்துக்கொள்ளாது. அவ்வாறானவர்கள் தமக்கேற்ற மரக்கறிகளை தெரிவு செய்து பயன்படுத்தலாம். பூமிக்கு அடியிலிருந்து பெறப்படும் உணவுகளையோ அல்லது பூமிக்கு மிக நெருக்கத்தில் உள்ள காய்கறிகளையோ தவிர்த்து மண்ணிலிருந்து உயரத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய கீரைகளையோ காய்கனிகளையோ மழைக்காலத்தில் சாப்பிடலாம் என்கிறது பாரம்பரிய மருத்துவம். மழைக்காலங்களிலும் பழங்கள் சாப்பிடுவதை பழக்கமாகி கொள்ள வேண்டும். எல்லா சீசனுக்கும் பொருத்தமான பழங்களை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். அதற்காக வாழைப்பழத்தை மட்டுமே சாப்பிடுவதற்கு பதிலாக சிட்ரஸ் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற பழங்களையும் நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். இரவு தூங்குவதற்கு முன்பாக பாலில் சிறிதளவு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பனங்கற்கண்டு ஆகியவற்றை சேர்த்து இளம் சூட்டில் குடிப்பதும் நன்மை பயக்கும். ஏனைய பருவங்களை விட மழைக்காலத்தில் நோய் தொற்றுகளுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படும். எனவே மழைக்கால நோய்களை பற்றிய புரிதலும் நம்மிடம் அவசியமாக தேவைப்படும். மழைக்காலங்களில் கீரை, முட்டைக்கோஸ் போன்ற உணவுகளை சாப்பிடுவதை கொஞ்சமேனும் தவிர்த்து கொள்ளலாம். ஏனெனில் விவசாய நிலங்களில் இருந்து பறித்து கொண்டு வரப்படுகிற இத்தகைய உணவுகள் மொத்தமாக சந்தைகளில் குவித்து வைக்கப்படுவது உண்டு. நமது நாடுகளை பொறுத்த வரைக்கும் மழைக்காலங்களில் காணப்படும் அதிகப்படியான ஈரத்தால் இவற்றில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொட்டுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே மழைக்காலங்களில் இவற்றை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஒருவேளை சாப்பிட வேண்டும் என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை கழுவிய பிறகே பயன்படுத்த வேண்டும். நீண்ட நேரமாக வெட்டி வைக்கப்பட்டிருந்த பழங்கள் மற்றும் சலட் ஆகியவற்றை மழைக்காலங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் வெட்டி வைக்கப்பட்ட பழங்களில் மழை நேரத்தில் பாக்டீரியாக்கள் தொட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனை நாம் உட்கொண்டால் உடல்நல பாதிப்புகள் அழும். எனவே மழைக்காலத்தில் பழங்களை வெட்டி வைத்துவிட்டு நீண்ட நேரம் கழித்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும்.
தேவைப்படும் நேரத்தில் உடனே வெட்டி சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. மழைக்காலத்தில் எளிதில் சமிபாடடையக்கூடிய மற்றும் புதிதாக சமைக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ளுவது எப்போதும் நன்மை பயக்கும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மழைக்காலங்களில் கடல் உணவுகள் எளிதில் கெட்டுவிடும் தன்மை கொண்டது. எனவே சரிவர சமைக்கப்படாத மீன் மற்றும் இறைச்சி வகைகளை மழை நேரத்தில் சாப்பிடுவது உணவு நஞ்சாதல் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். எனவே சிறந்த முறையில் நன்கு சமைத்த மாமிச உணவுகளை உண்ணலாம். மழைக்காலங்களில் இருக்கும் அதிக ஈரப்பதம் காரணமாக இயல்பாகவே சாப்பிட்ட உணவு சமைபாடு அடைவதற்கு சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும். எனவே கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகள், எண்ணெயில் வறுக்கப்பட்ட உணவுகள் ஆகியவற்றை அதிகமாக உட்கொண்டால் சமைபாடு ஆவது மேலும் தாமதமாகும். அதுபோக சமைபாடு சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். பொதுவாக பருவமழை காலங்களில் செரிமான அமைப்பு பலவீனமாக இருக்கும். எனவே எளிதில் சமைபாடு அடையக்கூடிய இலகுவான உணவுகளை உட்கொள்ளுவது நன்மை பயக்கும். வறுத்த உணவுகளை உண்பதால் வயிறு வீக்கம் மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்படும். மேலும் நமது உணவில் உள்ள மசாலாவை குறைக்கவும். மசாலா பொருட்கள் நமது உடல் வெப்பநிலையையும் இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கின்றன. இந்த அதிகரித்த இரத்த ஓட்டமானது உடலில் வேகமாக பரவும் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கலாம். மழை நேரத்தில் காற்றில் காணப்படும் அதிகப்படியான ஈரப்பதன் காரணமாக உணவுகள் எளிதில் பழுதடைந்து விடும். எனவே மழைக்காலத்தில் பழைய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இவற்றில் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கலாம். காபனீட்டம் செய்யப்பட்ட குளிர்பானங்களை மழைக்காலங்களில் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் குளிர்காலத்தில் இவற்றை குடிக்கிற போது நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனமாக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எனவே மழைக்காலத்தில் நாங்கள் அன்றாடம் உண்ணுகிற உணவுகளை விட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உணவுகளை தெரிவு செய்து உண்ண வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது.